நம்மளோட எஸ்பிஐ அக்கௌண்ட்ல எப்படி வந்து யோனோ எஸ்பிஐ ஆப் மூலியமாக நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து மெயில் ஐடி வந்து எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. கீழே பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணதுமே ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே மெயில் ஐடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைட்ல சின்ன ஆரோ இருக்கும், அந்த ஆரோ நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங்கோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க, அதை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க சப்மிட் கொடுத்ததுமே மெயில் ஐடி என்டர் பண்ண சொல்லுவாங்க, மெயில் ஐடி என்டர் பண்ணிடுங்க. திருப்பியும் ரீ என்டர் பண்ணணும், திருப்பியும் அதே மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா உங்களோட நெட் பேங்கிங்ல ரிஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி பார்த்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத நீங்கள் கொடுத்ததுமே உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மெயில் ஐடி வந்து ஆட் ஆகிடும். எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்ல நம்மளோட யோனோ எஸ்பிஐ ஆப் மூலமாக எப்படி வந்து மெயில் ஐடி லிங்க் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருக்கீங்க, எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.